வணக்கம். எஸ்டி 786 சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா, ஆகாச கருடர் கிழங்கு வீட்டில் வளர்ப்பதால் ஏற்படும் மகிமைகள் மற்றும் பயன்களை பற்றி நாம் பார்க்கலாம். ஆகாச கருடன் கிழங்கு பாத்தீங்கன்னா ஒரு மூலிகை கிழங்கு வகையை சார்ந்ததாகும். ஆகாச கருட கிழங்குக்கு சாகா மூலி என்ற சிறப்பு பெயரும் உண்டு. இதனை இவ்வாறு அழைப்பதற்கான காரணத்தை நாம் பிறகு பார்க்கலாம். இந்த கிழங்கு வகை காடு மலைகளில் பெரும்பாலும் காணப்படுகின்றது. தமிழகத்தில் கொல்லிமலை, சதுரகிரி மலை ஆகிய மலைப்பகுதிகளில் பெரும்பாலும் காணப்படுகின்றது. இது கொடியாக படர்ந்து வளரும். இந்த கிழங்கு வகை எல்லா நாட்டு மருந்து கடைகளிலும் கிடைக்கும். இல்லைனா உங்களுக்கு வந்து ஏதாவது கொல்லிமலை இல்லைனா சதுரகிரி மலைக்கு டூர் போற மாதிரினா இந்த கிழங்கு அங்க வந்து ரொம்ப கம்மியான ரேட்ல கிடைக்கும். அதை வாங்கி இதை வீட்டில் வைத்து பயனடைங்க. ஃபாரின்ல இருக்கவங்க வாங்க முடியாதவங்க ஆன்லைன்லயும் விற்பனை செய்யறாங்க, ஆனா விலை கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதான் முடிஞ்ச வரைக்கும் நாட்டு மருந்து கடைகளை வாங்கினா கொஞ்சம் ரேட் வந்து கம்மியா வாங்கலாம். இதனை வாங்கும் போது அடிப்படாமல் வாங்க வேண்டும். நீங்க அடிப்பட்ட கிழங்கை வாங்கினீங்கன்னா அந்த செடி வந்து இறந்து விடும், இல்லைன்னா தழைக்காது. இந்த ஆகாச கருடன் கிழங்குக்கு மற்றொரு பெயர் பாத்தீங்கன்னா சாகா கிழங்கு இல்லைனா சாகா மூலி. இதுக்கு வந்து சாவுன்றதே கிடையாது, இது வந்து தழைத்து கொண்டே இருக்கும். இதை எங்கெல்லாம் வைக்கலாம், எவ்வாறு வைக்க வேண்டும் என்பதை பற்றி இப்போது பார்க்கலாம். ஆகாச கருட கிழங்கு வந்து வீட்டில் அல்லது கடைகளில் முன்னாடி வந்து நம்ம கட்டி விடலாம். இல்லாட்டி வீட்டு உட்பகுதியிலும் நாம் இதை கட்டி தொங்க விடலாம். இதற்கு சூரிய ஒளி தேவைப்படாது. இது காற்றில் உள்ள ஈரத்தை ஈர்த்து உயிர் வாழும் சக்தி கொண்டது. இது கொடியாக படர்ந்து விடும். இது வந்து உங்க வீட்டுல வந்து கட்டி தொங்க விடுறதுக்கு இடம் இல்லைன்னா உங்க வீட்டு முன்னாடி ஒரு மண் ஜாடி இல்லைன்னா வந்து ஒரு தொட்டியில வந்து வைத்து மண் நிரப்பி விட்டால் இந்த ஆகாச கருட கிழங்கு நன்கு படர்ந்து வளரும். ஆகாச கருட என்ற கிழங்கு வகை கயிற்றில் கற்றி தொங்கவிட்டால் ஆகாயத்தில் பறக்கும் கருடனை போல் தோற்றம் அளிக்கும். இப்போது நாம் இதனுடைய பயன்களை பற்றி நாம் பார்க்கலாம். மூலிகைகளில் அஷ்டகர்ம மூலிகை என்ற சிறப்பு வாய்ந்தது, அல்லது அஷ்டகர்மமான மாந்திரீக கர்மங்களுக்கு உதவுகின்றது. இந்த கிழங்கில் சில அமானுஷ சக்திகளும் உண்டு, அல்லது வீட்டில் ஏற்படும் திருஷ்டி தோஷங்களை போக்கும் தன்மை கொண்டது. மேலும் எதிரிகளால் ஏவப்படும் பில்லி, சூனியம் போன்ற மாந்திரீக எதிர் விளைவுகளை ஈர்த்து தன்னைத்தானே அழித்து கொள்ளும் தன்மை கொண்டது. இதனால் வீட்டில் உள்ளவர்கள் மாந்திரீக தீய விளைவுகளில் இருந்து காக்கப்படுவர். ஆகாச கருட கிழங்கு வெகு சீக்கிரம் தழைத்து வளர்ந்தால் வீடு சுபிஷமாக இருக்கும். இந்த கிழங்கு கருடனுக்கு சமம் என்பார்கள். பொதுவாக பூமியில் ஊர்ந்து செல்லும் பாம்புகள் ஆகாயத்தில் கருடனை பறந்து செல்வதை பார்த்தால் ஓடி ஒளிந்து கொள்ளும். அதேபோல இக்கிழங்கின் வாசனை அறிந்து அந்த இடத்தை விட்டு உடனே ஓடிவிடும். அதாவது ஒரு இடத்தில் கருடன் வந்தால் அந்த இடத்தில் எந்த விஷ ஜந்துகளும் அணுகாது. அப்படி வந்தால் இந்த கிழங்கு அவற்றை அழித்து விடும். அவ்வாறு சக்தி கொண்டது இந்த ஆகாச கருட கிழங்கு. இதற்குரிய மருத்துவ பயன்கள் பாத்தீங்கன்னா, இதற்கு விஷத்தை முறிக்கும் ஆற்றல் உள்ளது, உடல் சூட்டை தணிக்கும் குணம் கொண்டது, பாம்புடைய விஷங்கள் தேல் பூரான் போன்ற விஷங்களை எளிதில் முறிக்கும் தன்மை கொண்டது. கடும் விஷத்தன்மை உடைய சர்ப்பங்கள் அதாவது பாம்புகள் இந்த கருட கிழங்கை கண்டால் அஞ்சி நடுநடுங்குமாம். ஆகையால் மிகவும் சக்தி வாய்ந்த இந்த ஆகாச கருட கிழங்கை வீட்டில் வைத்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஆகாச கருட கிழங்கின் பயன்கள் அல்லது மகிமைகளை பற்றி நாம் பார்த்தோம். இதனை வாங்கி உங்கள் வீட்டில் வைத்து பயனடைமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. நன்றி.